உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த உலகத்தின் ஒரு மூலையில் பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய நோக்கமும் பணத்தை அடைவதற்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிகிறது. பணம் என்ற சொல் எல்லோரையும் எப்படி பாடாய்படுத்துகிறது பாருங்கள். மனிதர்களின் வாழ்க்கையில் பணம் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. வாழ்க்கைக்கு பணம்தான் ஜீவாதாரம். நாம் நம் வாழ்க்கையில் வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டுமானால் முக்கியமாக நமக்கு பணம் தேவை. பணம் இருந்தால்தான் நமது வாழ்க்கை வளமானதாக இருக்கும். எனவே நாம் பெரிய செல்வந்தராக வலம் வருவதற்கு பல்வேறு தகுதிகளை நாம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது தகுதிகளை நாமே வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த தகுதி உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குமானால் நீங்கள் பணக்காரர் ஆவது உறுதி. உங்களிடத்தில் ஆற்றல்கள் பல இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் நீங்கள் நல்ல சிந்தனை உடையவராக இருக்க வேண்டும். மேலும் மேலும் உயர்வதற்கு நல்ல கற்பனை வளம் இருக்க வேண்டும். எப்போது சிந்தனை முறையில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுகின்றதோ அப்போதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி புரிதல்கள் விளங்கும். பரந்த உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான ஆசைகளை மனதில் தேக்கி வைத்துக் கொண்டுதான் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். உழைப்பது, உண்பது, உறங்குவது மட்டுமே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது, சாதிக்க வேண்டியது அதிகமாகவே இருக்கிறது. படித்து பட்டம் பெற்றுவிட்டோம் என்று பெருமை பேசிக்கொண்டு இருக்காமல் அந்த படிப்பை பயன்படுத்தி என்ன செய்யலாம், எதை எப்படி செய்தால் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நிதானமாக யோசித்து பாருங்கள். அப்போது உங்களுக்கே ஒரு தெளிவு ஏற்படும். இந்த சமுதாயத்தில் நாமும் உயர்ந்து ஒரு செல்வந்தராக வலம் வர முடியும் என்ற உணர்வு உங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணம் வர வேண்டும். பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் பணம் தேவைப்படுகிறது. பணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதானே? ஒரு சிலருக்கு மட்டும் குவியும் பணம் சிலருக்கு எட்டாக்கனியாக இருப்பது ஏன்? அடிப்படையில் பணம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்றுதான். எல்லோரும் பணக்காரர் ஆக வேண்டும், வாழ்க்கையில் வசதியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அதற்காக நீங்கள் பணத்தை தேடி போகத்தான் வேண்டும். ஆனால் நீங்கள் பணம் தேடும் முறை நேர்மையான வழியிலும் நியாயமான முறையிலும் மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பணத்தை அடைவதற்கு உங்களின் ஆழ்மனம் உங்களுக்கு உதவும். உங்கள் கோரிக்கையை உங்கள் ஆழ்மனமானது ஏற்றுக்கொண்டு அதை அடைவதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஆழ்மனம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆழ்மனம் எனும் புதையற் களஞ்சியம் நமக்குள்ளே வீற்றிருப்பதால் அதனை இயக்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இனிமேல் நீங்கள் பணத்தை பற்றி சிந்திக்கும் தருணங்களில் அது எப்படி வரும், எப்போது வரும், என் வாழ்நாளில் அது வருமா அல்லது வராமலே போய்விடுமா என்று உங்களுடைய இன்றைய நிலைமையை கணக்கிட்டு இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகளை உங்கள் ஆழ்மனதிற்குள் நுழைக்காதீர்கள். உங்களுடைய தேவைகளை ஆழ்மனதிற்குள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருங்கள். எத்தருணத்திலும் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நமது வாழ்க்கையில் நம்மையும் நமது செயல்பாடுகளையும் வீரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சில முயற்சிகள் மேற்கொண்டோம், பின்பு இறந்தோம் என்றில்லாமல் நமது முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் விதவிதமாக செயல்படுத்த நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் உயர வெற்றி பெற நமக்கு தேவையான முதலீடுகள் இரண்டு. ஒன்று நமது மனம், இன்னொன்று நமது உடல். ஆகவே இவ்விரண்டையும் மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை பலம் கொண்டவராக தொடர்ந்து உணர உணர நாளடைவில் உங்களுக்கே தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட்டு அதன் மூலம் உங்களிடத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து அது உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். எனவே நாம் நமது இலக்கை அடைய வேண்டுமானால், பணக்காரராக வேண்டுமானால் தொடர்ந்து தேடல் என்ற வேட்கை உணர்வு நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இயற்கை உங்களை வழிநடத்தும். அதோடு நமக்குள்ளே இருக்கும் மூளைத்திறன் அபார சக்தி கொண்டது.
நாம் இயங்குவது, சிந்திப்பது, செயல்படுவது அத்தனையும் நமது மூளை திறனால்தான். யார் ஒருவர் தன் மனதை இலக்கை நோக்கி செலுத்துகின்றாரோ அந்த பாதையிலேயே செல்வதற்கு அவர் மனம் அவரை வழிநடத்தும். ஒரு சிலருக்கு மூளை மந்தமாகவும் சோர்வாகவும் இருப்பதால் எவை ஒன்றிலுமே அவர்களுக்கு நாட்டம் ஏற்படாது. எல்லாவற்றிற்கும் ஒரு நொண்டி காரணங்களை கண்டுபிடித்து வைத்து கொண்டு சோம்பேறிகளாகவே இருப்பார்கள். அது போன்றவர்கள் தங்களின் மூளைக்கான பயிற்சியை மேற்கொண்டால் மூளையின் திறன் அதிகரிக்கும். மூளை திறன் அதிகரித்தால் நீங்கள் பன்முக திறமையாளர்களாக வலம் வர முடியும். பணம் ஈட்டுவதற்கான வழிகள் உங்களுக்கு புலப்படும். பன்முக திறமைகளை வளர்த்து கொள்வதன் மூலம் நாம் அடையும் நன்மைகள் என்ன என்று கேட்டால், நமக்குள்ளே பலவிதமான ஆற்றல்கள் புதைந்து கிடக்கிறது. அதை தூண்டிவிடுவதன் மூலம் நாம் ஆத்ம ஞானம் பெற முடியும். அதன் மூலம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கப் பெற்று பல சாதனைகள் புரிந்து நீங்கள் செல்வந்தராக முடியும். உதாரணத்திற்கு, உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் நமது இந்தியரான சுந்தர் பிச்சை போன்று நீங்களும் பேசப்படக்கூடியவராக விளங்க முடியும். எனவே உங்கள் உடலையும் மனதையும் சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உடலும் மனமும் இணைந்துதான் ஒரு செயலை தெளிவாக செய்ய முடியும். உடலுக்கு பயிற்சி கொடுப்பது போல உங்களின் மூளைக்கு சிறிய சிறிய பயிற்சிகள் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டு நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதில் வெற்றி அடைந்து உங்கள் பன்முகத்தன்மை திறமைகள் மூலம் சமுதாயத்தில் அறிவு சார்ந்த மனிதராக விளங்கி பெரிய செல்வந்தராக முடியும். ஏனென்றால் பணத்தை அடைவதற்கு மற்றவர்கள் என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார்கள் என்பதை பார்க்க வேண்டும். தவறான சிந்தனைகளால் உங்கள் முயற்சிகளுக்கு நீங்களே முட்டுக்கட்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். என்னால் எல்லாம் பணக்காரர் ஆக முடியாது போல் இருக்கிறது என்று உங்கள் மூளையை நீங்கள் அடைத்து கொள்ளாதீர்கள். இது போன்ற எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். பணத்தை அடைவதற்கான தீவிரமான திட்டங்களை தீட்டி விருப்பத்துடன் செயல்படுங்கள். உங்களின் எண்ணங்களை பொறுத்தே உங்களின் வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது. என்னோட நேம் எஸ் நக்கீரன். நான் வந்து சாதாரணமாக ஒரு பிஇ படித்த ஒரு ஸ்டூடெண்ட். பிஇக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாக வாழ்க்கையை வந்து நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாமே, ஒரு கோல் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது தான் நான் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டெசிஷன் வந்து என்னால் எடுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் நான் இருந்தேன். என்னோடய பேரண்ட்ஸ் மூலியமாக நான் வந்து இந்த கிளாஸ் இந்த செக்ஷன்ஸ் இந்த இதெல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்னையும் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃப்ரீடம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி வந்து நான் இருந்த காலங்களில் வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு இதில் தான் இருந்த சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் குழம்பி போய் எது கேட்டாலும் எது கெடுத்தாலும் பயந்து அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். அதுக்கு இங்கே வந்த உடனே சில சூட்சவங்கள், சில தெளிவான விஷயங்கள் அதெல்லாம் நிறைய கெயின் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னோடய பிரெயினை நான் எஜுகேட் பண்ணி சில செக்ஷன்ஸ் ஏஎல் சூர்யா அவங்க சொல்கிற சில செக்ஷன்ஸ் அறிவுரைகள் அதை நான் வந்து அப்படியே அவர் ரியாலிட்டியில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எனக்கு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு சொல்லி நான் இப்போ இந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு தெளிவாக பேசுகிறேனாவே அதுக்கு அந்த செக்ஷன்ஸ் இந்த ஏஎல் சூர்யாவோட புக்ஸு அந்த செக்ஷன்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப யூஸ் பண்ணேன். அது வந்து நான் நல்லா எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நல்லா உணர ஆரம்பிச்சிட்டேன். அந்த இயல்பாகவே நான் அதை உணர்ந்து இப்போ நான் ஓரளவுக்கு ஃப்ரீடமாக நான் செல்ஃப் டெசிஷன் எடுப்பேன். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன். என்னோடய ஃபியூச்சர் நான் வந்து என்ன பண்ணால் நான் வந்து நல்லா வருவேன் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு தாட்டை வந்து இப்போ நான் அதை வந்து என்னால் நான் பண்ண முடியும். வாழ்க்கையில் முனைப்புடன் முன்னேற துடிப்பவர்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என நினைப்பவர்கள், சும்மா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது.
யூ ஹாவ் டு டேக் இமீடியட் ஆக்ஷன். செயல்படுபவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். அதற்கான பயிற்சி முறைகளை எனது ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு நீங்கள் நினைக்கும் வெற்றிகளையும் சாதனைகளையும் அடையலாம். நாம் தேவகோட்டையில் கட்டிக்கொண்டிருக்கும் சிவன் கோயிலுக்கான சிலைகள் அருணகிரி பட்டணத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டது. மீதமுள்ள சிலைகள் அவிநாசியில் செய்து வருகின்றனர். அவற்றையும் கூடிய விரைவில் எடுத்து வந்தவுடன் சிவன் கோயிலுக்கான கும்பாபிஷேக பணிகள் எல்லாம் வல்ல ஈசன் அருளால் வெகு விமரிசையாக நடைபெறும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.